ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நேச்சுரல் ஹேர் மாஸ்க் ஃபார் ஹேர் க்ரோத். ஸோ இதான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்முடைய ஹேர் நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இந்த முடி கொட்டுறது, ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸுக்கும், ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் மாஸ்க். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நான் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பனானா வித் கர்ட். ஸோ அதை இப்படிலாம் வந்துட்டு தலைக்கி விடுறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிங்களா? ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த கர்ட் ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ பனானா வந்துட்டு எப்படி ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹேர் வந்துட்டு சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஸோ அது எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரெட் பனானா எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு ரொம்பவே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ரெட் பனானா, ஸோ அதோட கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க. கர்டை கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வேணா. ஸோ நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இந்த வாழைப்பழத்தை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே தலைக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் ஒரு நல்ல ஹேர் கவர் இருந்துச்சு அப்படின்னா ஹேர் கவர் பண்ணிக்கோங்க. இந்த ஷவர் கவர் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டு நல்லா தலையை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்துட்டு அது எங்கேயாச்சும் கீழேயில் கொட்டாமல் இருக்கும். ஸோ தட் உங்கள் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நல்லா நீங்கள் யூஸ் பண்ண ஒரு மைல்ட் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரை உண்மையிலேயே வந்துட்டு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பனானா வித் கர்டா மாஸ்க் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ உண்மையிலே வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக தான் இருக்குது. ஸோ ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்பவே சூப்பர் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு மாஸ்க். ஸோ ரெண்டாவது, ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கரி லீவ்ஸ் வித் டீ ட்ரீ ஆயில். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கருவேப்பிலை இருக்குல்ல, ஸோ அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு டீ ட்ரீ ஆயில், கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ முடி நல்லா கருப்பாக்கும், அதாவது வெள்ளை முடி, இந்த கிரே ஹேர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முடி நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ரூட்ஸில் இருக்குல்ல, அந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்பவே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் வந்துட்டு ரொம்ப வராத கம்மி பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மாஸ்கில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹைபிஸ்கஸ் மாஸ்க். ஸோ அதாவது செம்பருத்தி உடைய மாஸ்க். ஸோ செம்பருத்தி இலை அப்புறம் அந்த பூ இருக்கு இல்லையா, ஸோ இதை நல்லா அரைச்சி நம்ம கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை கொஞ்சம் நம்ம தலையில் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹேர் கலர் வந்து நல்லா திக் அண்ட் பிளாக்காக இருக்கும். ஸோ அது முன்னாடி இதில் சொன்ன மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேமேஜ்டு ஹேர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதாவது நம்ம முடி வந்துட்டு இந்த வயசில் உடஞ்ச மாதிரிலாம் இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதாவது ஒரு மாதிரி சத்து இல்லாத மாதிரிலாம் இருக்கும்ல முடி. ஸோ அந்த மாதிரியான ஹேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு இதுவும் வந்து நம்மளுடைய தலையை நல்லா வந்து நரிஷ்மெண்ட் பண்ணி, ஸோ நம்மளோட தலைக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து ஒரு முடி வளர்கிறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தது நாலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆலோவேரா ஹேர் மாஸ்க். ஸோ இந்த ஆலோவேரா ஹேர் மாஸ்க்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹோ ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும், ஸோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் டேண்ட்ரஃபை ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஹேர் மாஸ்க். ஸோ அது ஒன்றும் இல்லை, ஸோ அந்த ரா ஆலோவேரா இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து அதோட ஜெல்லை மட்டும் தனியாக நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு அதோட கொஞ்சம் ஏதாச்சும் ஆயில் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா அப்படியே வந்துட்டு அதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு மாஸ்க் மாதிரி அப்படியே சொல்லி விட்டுருங்க கொஞ்ச நேரம். ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் எல்லா மாஸ்க்குமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது வந்துட்டு ஆம்லா ஹேர் மாஸ்க். ஸோ ஆம்லா ஹேர் மாஸ்க் அப்படின்னா நெல்லிக்காய் வந்துட்டு நம்ம அரைச்சி அதில் வந்துட்டு ஹேர் மாஸ்க் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சேம் அந்த கருவேப்பிலை மாஸ்க்கில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி பெனிஃபிட் தான் வந்து நமக்கு ஆம்லாக்கும் கிடைக்கும். ஸோ சேம் நம்மளுடைய ஹேர் வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து இந்த பிசு பிசுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த நெல்லிக்காய் மாஸ்க்கும் சரி இந்த செம்பருத்தி மாஸ்க்கும் சரி அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும், ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அப்புறம் நல்லா கருப்பாக வளரும், ஆம்லா மாஸ்க்லேயும் வந்து இந்த நெல்லிக்காய் மாஸ்க்கில் நல்லா நம்ம முடி வந்து நல்லா கருப்பாக வளரும், நிறையா வளரும், டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் மாஸ்க்கோடைய பெனிஃபிட்டை. ஸோ நான் சொன்ன அந்த டாப் 5 ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஹேர் மாஸ்க் வந்துட்டு வெளியே போய் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வெளியே வாங்காத நம்ம வீட்லேயே பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.